VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் குடும்ப உறுப்பினர்களை ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எப்படி ஆட் பண்ணுவது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டிற்கு எப்படி அப்ளை செய்வது என்பதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். மேலும் ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் என்னென்ன டைப்ஸ் உள்ளது என்பதையும், குடும்பத் தலைவர் பெயர் மாற்றம் மற்றும் ஃபோட்டோவை மாற்றுவது எப்படி என்பதை பற்றியும் வீடியோக்களின் லிங்க்குகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன், அதையும் பாருங்கள். ஓகே, நாம் இந்த வீடியோவில் குடும்ப உறுப்பினர்களை, அதாவது குடும்பத்தில் உள்ள ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் விடுபட்ட நபரை எப்படி ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் சேர்ப்பது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். முதல்ல கூகுள் சர்ச் பாக்ஸில் TNPDS டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. முதல்ல வர்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த இடத்துல உள்ள உறுப்பினரை சேர்க்கங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த இடத்துல நீங்கள் ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள கேப்சாவை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்யுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்யுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் யாரை நீங்கள் ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் சேர்க்க போகிறீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை இங்கே கொடுக்கணும். அதாவது அவங்களுடைய பெயரை இந்த இடத்துல இங்கிலீஷ்லையும் இந்த இடத்துல தமிழ்லையும் டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அவர்கள் ஆணா பெண்ணாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ண போகிறவர் குடும்பத் தலைவருக்கு என்ன உறவு முறை என்பதை இந்த இடத்துல தேர்ந்தெடுக்கவும்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ண போகிறவர் 5 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தால் கண்டிப்பாக ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு நம்பரை ஒவ்வொரு பாக்ஸ்லையும் 4 நம்பராக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரை ஆட் பண்ண போகிறீங்களோ அவர் 5 வயதுக்குட்பட்டவராக இருந்தால் பிறப்பு சான்றிதழையும், 5 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தால் ஆதார் கார்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண டாக்குமெண்ட்டை இந்த ப்ரௌசிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் அல்லது பிசியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பதிவேற்றுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உறுப்பினரை சேர்க்கங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல ஷோ ஆகும். அடுத்து இந்த இடத்துல உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக்பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய்யுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு குறிப்பு எண்ணும் ஷோ ஆகும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பரை வைத்து தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன நிலையில் உள்ளது என்பதை செக் பண்ணி பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.